அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தரம் பதினொன்று விஞ்ஞான பாடத்திலே அழகு ஒன்பதில் இரண்டாம் வகுப்பில் சந்திக்கின்றோம் இன்று நாம் வெப்பம் பற்றி தொடரான பாடத்தை பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த காணொலியை பார்ப்போம் இந்த செயற்பாட்டினை அவதானியங்கள் மாணவர்களே இங்கு முகவை ஒன்றினுள்ளே நீர் பெறப்பட்டுள்ளது அதனை செல்சியஸ் அளவுடை கொண்ட ரச வெப்பமானி ஒன்றினால் நாம் அளந்து கொள்வோம் ஆம் தற்போது அதன் வெப்பநிலை முப்பத்தி இரண்டு பாகை செல்சியஸாக காட்டி நிற்கின்றது இனி இந்த தொகுதியினை நாம் வெப்பப்படுத்தி யாது நிகழ்கின்றது என அவதானிப்போம் ஆம் வெப்பப்படுத்தப்படும் போது இதன் வெப்பநிலை என்ன மாற்றம் நடைபெறுகிறது வெப்பமானியை அவதானிப்போம் வெப்பமானியின் வாசிப்பு உயர்வடைந்திருப்பதை காணலாம் தற்போது முப்பத்தி எட்டு பாகை செல்சியஸை வெப்பமானி காட்டி நிற்கின்றது இனி இந்த செயற்பாட்டிலிருந்து எமக்கு என்ன முடிவு தோன்றுகின்றது வெப்பநிலை அதிகரிக்கும் போது தொகுதியானது வெப்பத்தை பெறுகிறது எனலாம் காணொளியிலிருந்து வெப்பத்துக்கு பின்வருமாறு வரைவிலக்கணம் கூறலாம் குறித்த இரு பொருள்களுக்கு இடையே இருக்கும் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்றைய பொருளுக்கு சக்தி இடமாற்றம் செய்யும் செயன்முறை வெப்பம் என வெப்ப சக்தி எனவும் அழை வெப்பத்தின் சிறப்பு இயல்புகளை பார்ப்போம் வெப்பத்துக்கு பல சிறப்பு இயல்புகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மாத்திரம் இப்பொழுது இங்கே உங்களுக்கு காணக்கூடியதாக உள் வெப்பம் என்பது சக்தியின் ஓர் வடிவம் ஆகும் எனவே அதனை நிலைமாற்றம் செய்ய முடியும் இரண்டாவதாக வெப்பம் சக்தியை யூல் எனும் அழகில் அளக்க முடியும் மூன்றாவது யூல் என்பது சர்வதேச அழகாக கொள்ளப்படுகின்றது இவ்வாறான சிறப்பு இயல்புகளை எங்களுக்கு வெப்பத்துக்கு கொடுக்கக்கூடியதாக உள்ளது எனவே மாணவர்களே அடுத்ததாக நாம் வெப்ப சமநிலை என்றால் என்ன என்பதற்கான ஒரு காணொளியை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்வோம் இதோ அந்த காணொளி இந்த செயற்பாட்டினை அவதானியங்கள் மாணவர்களே இங்கு முகவை ஒன்றினுள் சிறிதளவு நீர் எடுக்கப்பட்டு அதனுள் இரச வெப்பமானி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இனி ரச வெப்பமானியின் வாசிப்பை பார்க்கும்போது அது முப்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸை காட்டி நிற்கின்றது இங்கே அவதானியுங்கள் அதன் வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது இனி நாம் இந்த நீர் பாத்திரத்தினுள்ளே வெப்பப்படுத்தப்பட்ட அன்னளவாக நூறு பாகை சிக்கு மேல் வெப்பப்படுத்தப்பட்ட உலோக கோல் ஒன்றை இந்த பாத்திரத்தில் இடுவோம் அப்போது உங்களுக்கு விளங்கும் யாது நடைபெறுகின்றது என இப்பொழுது நாம் வெப்பமானியை அவதானிக்கும் பொழுது நீரின் வெப்பநிலை அதிகரித்திருப்பதுடன் கோளின் வெப்பநிலை குறைவடைந்திருப்பதையும் இதன் பரி இந்த பரிசோதனையிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் தொகுதியின் வெப்பநிலை முப்பத்தி நாலு பாகை சீயாக காட்டி நிற்கின்றது ஆகவே நீரின் வெப்பநிலை இரண்டு செல்சியஸ் அதிகரித்திருப்பதுடன் நூறு பாகை சீக்கு மேல் வெப்பப்படுத்தப்பட்டிருந்த உலோகத்தின் கோளின் வெப்பநிலையும் முப்பத்தி நான்கு வரையிலே குறைந்திருக்கின்றது எனவே இங் கோல் வெப்பத்தை இழப்பதுடன் நீர் வெப்பத்தை பெற்று ஒரு பொது வெப்பநிலைக்கு வந் வந்துள்ளது இது வெப்ப சமநிலை என அழைக்கப்படும் வெப்ப சமநிலையின் போது யாது நடைபெறுகின்றது என பார்ப்போம் வெப்ப சமநிலையின் போது வெப்பநிலை கூடிய ஒரு பொருளில் இருந்து வெப்பநிலை குறைந்த பொருளுக்கு வெப்பம் பாய்கின்றது அது மட்டுமல்லாது வெப்பநிலை குறைந்த பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது அதே போன்று வெப்பநிலை கூடிய பொருளின் இருந்து வெப்பநிலை குறைகின்றது இந்த இந்த மூன்று நிகழ்வுகளும் நடைபெறுவதன் போது வெப்ப சமநிலை தோன்றுகின்றது வெப்ப சமநிலையின் போது இழந்த வெப்பத்தையும் பெற்ற வெப்பத்தையும் கொண்டு ஒரு பொதுவான வெப்பநிலைக்கு செல்லும் பொதுவான வெப்பநிலைக்கு வரும் போது தேரிய வெப்ப பாய்ச்சல் பூச்சியமாக காணப்படும் எனவே ஒரு வெப்ப சமநிலையின் இறுதியில் குறித்த ஒரு வெப்பநிலையை பெறும் இவ்வாறு வெப்பநிலை சமநிலை அடையக்கூடியது இனி வெப்ப கொள்ளளவு என்றால் என்ன என்று பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் இரண்டு பொருட்கள் காட்டியிருக்கின்றேன் எல்லா விதத்திலும் ஒத்த பொருளாக இருந்த போதிலும் ஒரு பொருள் பருமனில் பெரிதாகவும் அடுத்த பொருள் பருமனில் சிறிதாகவும் காணப்படும் இந்த வேறுபாடை தவிர ஏனைய இயல்புகள் அனைத்தும் ஒத்தவையாகவே காணப்படும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இரு பொருட்களினதும் வெப்பநிலையை குறித்த ஒரு அழகினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவை வெப்ப கொள்ளளவு இந்த வெப்ப கொள்ளளவு இரண்டு பொருட்களுக்கும் ஒரே அளவாக இருக்க மாட்டாது பருமன் வேறுபட்ட காரணத்தினால் வெப்ப கொள்ளளவும் வேறுபட்டு காணப்படும் ஒரே வகையாக இருந்த போதிலும் வெப்ப கொள்ளளவு வேறுபட்டு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது எனவே பொருளின் பருமன் அல்லது கொள்ளளவு அல்லது ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தின் அளவு ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தின் தன்மை என்பவற்றை கொண்டு வெப்ப கொள்ளளவு பொருளுக்கு பொருள் பதார்த்தத்துக்கு பதார்த்தம் வேறுபட்டு காணப்படுவதை உங்களுக்கு இதிலிருந்து தெளிவாகின்றது எனலாம் எனவே சூழலில் காணப்படுகின்ற பொருட்கள் வெவ்வேறு கொள்ளளவை கொண்டிருக்கும் இனி வெப்பக்கொள்ளளவு என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை பார்ப்போம் குறித்த பொருளொன்றின் வெப்பநிலையை ஒரு அழகினால் அதிகரிக்கச் செய்வதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு வெப்பக்கொள்ளளவு என எங்களுக்கு வெப்ப கொள்ளளவின் சர்வதேச அழகாக இங்கே காணப்படுவதை பாருங்கள் எவ்வாறு என்றால் ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் என கொள்ள முடியும் அதே போன்று ஒரு அழகு காணப்படுகின்றது கொள்ளளவுக்காக ஜூல் செல்சியஸ் மைனஸ் ஒன் என்பதும் மற்றுமொரு வெப்ப கொள்ளளவுக்கான அழகாக இவை இரண்டும் வெப்ப கொள்ளளவின் அழகுகளாக கருதப்படுகின்றது அடுத்த விடயமாக நாம் பார்க்க இருப்பது வெப்ப கொள்ளளவு தங்கியுள்ள காரணிகள் இரண்டு பிரதான காரணிகளில் வெப்ப கொள்ளளவு தங்கி ஒன்று திணிவு இரண்டாவது பொருள் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் தன்மை பொருளின் திணிவு எனும் போது மாணவர்களை இங்கே அவதானியுங்கள் ஒரே விதமான பொருட்கள் திணிவில் வேறுபட்டு காணப்படுகின்றன இங்கே மேலே உள்ள இரண்டு கற்களையும் பாருங்கள் திணிவு வேறுபட்டு காணப்படுகின்றது இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்துக்கொண்டால் பெரிய பொருளுக்கு பெரிய வெப்பக்கொள்ளளவும் சிறிய பொருளுக்கு ஒரு சிறிய வெப்பக்கொள்ளளவும் காணப்படும் எனவே திணிவில் வெப்ப கொள்ளளவு தங்கி இருக்கின்றது என்பது உறுதியாக அடுத்ததாக ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் தன்மையில் தங்கியுள்ளது ஒரே அளவான நீரையும் தேங்காய் எண்ணெயையும் எடுத்து கொண்டால் நீருக்கு வெப்ப கொள்ளளவு அதிகமாகவும் தேங்காய் எண்ணெய்க்கு வெப்ப கொள்ளளவு குறைவாகவும் காண இதற்கு காரணம் ஆக்கப்பட்டுள்ள திரவியங்களின் தன்மை என என நாம் கூற முடியும் அடுத்ததாக நாம் வெப்ப கொள்ளளவை துணிதல் எவ்வாறு என பார்ப்போம் வெப்ப கொள்ளளவை துணிவதற்காக இப்பொழுது நான் இங்கே ஒரு சமன்பாட்டினை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் இங்கே பாருங்கள் வெப்ப கொள்ளளவோ சமன் திணிவினதும் தன்வெப்ப கொள்ளளவினதும் பெருக்கம் திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவு இதனை எங்களுக்கு இவ்வாறு ஒரு சமன்பாட்டாக காட்டலாம் சி சமன் எம் சி சி என்பது தன்வப்பு கொள்ளளவு சமன் எம் தினிவு தர சி என காட்டப்பட்டுள்ளது இங்கே சி இரண்டு இடங்களில் காணப்பட்ட போதிலும் அவை பெரிது சிறிதாக உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது இனி மாணவர்களே இதனை வைத்து நாம் ஒரு கணித செயன்முறையை எவ்வாறு செய்யலாம் என பார்ப்போம் இங்கே தருகின்ற உதாரணத்தை சற்று பாருங்கள் ரெண்டு கிலோகிராம் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு யாது ரெண்டு கிலோகிராம் நீரின் வெப்ப கொள்ளளவு யாது நீரின் தன்வெப்ப கொள்ளளவு நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன்னாக காட்டப்பட்டுள்ளது இனி இந்த கணித செயற்பாட்டினை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று இதோ அவதானியுங்கள் நான் சமன்பாட்டினை எழுதுகின்றேன் சமன்பாடு சி சமன் எம் சி என கொண்டுள்ளது அதற்கு பெருமானங்களை இடுவோம் சியை காணப்போகின்றோம் எனவே சி சமன் எம்முக்குப் பதிலாக இரண்டு கிலோகிராம் தர நாலாயிரத்தி இருநூறு வெப்ப கொள்ளளவு இதனை பெருக்கும் போது எங்களுக்கு தன்வெப்ப வெ வெப்ப கொள்ளளவானது எட்டாயிரத்தி நானூறு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன் ஆக அமையும் இவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் செய்து மேலும் பயிற்சி எடுக்குமாறு உங்களை கேட்டு இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தகுஹூ